வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு பயிரும் நம்ம அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உரங்கள் டானிக் இந்த மாதிரி நிறையா கொடுக்குறோம். நிறையா வந்து இடுபொருள்கள் வந்து நிறையா கொடுத்து பயிரை வந்து வளர்க்குறோம். அதே வந்து எதுக்காண்டி இவ்வளவு பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூ எடுத்து நமக்கு நல்லா மகசூல் கொடுக்கணுங்கிறக்காண்டி தான். ஆனால் ஒரு சில பயிர்கள் பார்த்திங்கன்னா, வளர்ச்சி வந்து நம்ம கொடுக்குற உரத்தில் வளர்ச்சி அதிகமாக போய்கிட்டே இருக்கும். வளர்ச்சி அதிகமாக போகிறதுனால நமக்கு வந்து பூ எடுக்கிறதோ காய் பிடிக்கிறதோ இதோட மகசூல் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு முக்கியமாக வந்து மகசூல்காண்டி தான் இவ்வளவும் பண்ணுவோம். ஆனால் அந்த மகசூல் கிடைக்காமல் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்து நமக்கு வந்து மகசூலை குறைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செடி வளராமல் குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு டானிக் இருக்குது. அந்த டானிக்கு வந்து ஒரு டேங்க் எவ்வளோ அடிக்கணும், ஒரு செடிக்கு எவ்வளோ அடிக்கணும், எந்தெந்த செடிக்கு பயன்படுத்தலாம், அது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோவில் நிறையா பேர் சொல்கிறீங்க வளவளன்னு பேசுகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி சொல்லியுமே ஒரு சில பேருக்கு, உங்களுக்கு நீங்கள் இப்போ வளவளன்னு பேசுகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அல்லது புரிஞ்சிருக்கலாம், மற்ற விவசாயிகளுக்கும் புரியணும்ல. உங்கள் ஒருத்தவங்களை மட்டும் நான் பார்க்க முடியாதுல்ல, மற்ற எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு டயத்துக்கு மூணு டைம் அழுத்தி அதை விஷயத்தை சொல்கிறேன்னா அந்த விஷயம் வந்து இம்பார்ட்டண்டான முக்கியமானதாக இருந்தால் மட்டும்தான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை வந்து சொல்லுவோம். அதனால தான் வந்து திரும்ப சொல்லும்போது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு சில பேருக்கு புரிஞ்சவங்களுக்கு வந்து அது கசப்பாக இருக்கும், புரியாதவங்களுக்கு வந்து ஓ இந்த விஷயம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆவாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறது, விருப்பம் இருந்தால் அதை கேளுங்க, இல்லையா நீங்கள் வேறு வீடியோ கூட ஸ்கிப் பண்ணி கூட வேறு வீடியோ பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொன்னால் அந்த விஷயம் வந்து முக்கியமானதுங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து முக்கியமாக அந்த ஃபார்மர்களுக்காண்டி தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணுறது தான் பின்னாடி வந்து மகசூலை வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்குது. சரி விவசாயிகளே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து எந்தெந்த பயிர்களில் வந்து வளர்ச்சி அதிகமாக போகிறதுனால நமக்கு வந்து மகசூலில் வந்து குறைவு ஏற்படுறது, அது என்னென்ன பயிர்கள் அப்படிங்கிற பற்றி முதல்ல பார்த்துருவோம். முதல்ல வந்து மரவள்ளி. மரவள்ளிலாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஹைட் இருக்கணும். அதுக்கு மேலே ஹைட் போச்சுன்னா மினிமம் வந்து 4 அடி அல்லது 5 அடி தான் ஹைட் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் ஹைட் போச்சுன்னா கீழே வந்து கிழங்கு வந்து ஊறாது, கிழங்கு வந்து பெருசாக இருக்காது. மரவள்ளிக்கு வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பருத்தி. பருத்தி விவசாயிகளுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பருத்தி வந்து மினிமம் 3 அடி அல்லது 3 அடி தான், 3 அடி மினிமம், ரொம்ப மிஞ்சிஞ்சு போனால் 4 அடி இந்த ஹைட்டு தான். இதுக்கு மேலே எல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து காய் பெருக்காது, உள்ளே இருக்க பஞ்சும் வந்து திடமாக இருக்காது, விதையும் வந்து வீரியமாக இருக்காது. அதனால் பருத்திக்கு இதை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து காய்கறி பயிர்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில பயிர்களில் வந்து வளர்ச்சி அதிகமாக போகும். வளர்ச்சி அதிகமாக போச்சுனாலும் உங்களுக்கு வந்து மகசூலில் வந்து இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிலக்கடலை, வெங்காயம், வெங்காயத்துலலாம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி நிலக்கடலை செடி வந்து மேலேயே போய்கிட்டே இருக்கும். மேலேயே போச்சுன்னா பார்த்திங்கன்னா கடலையோட திரட்சி வந்து குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, பருப்போட வெயிட்டு குறையிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயத்துலலாம் பார்த்திங்கன்னா தாள் மேலே வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா வெங்காயம் கீழே ஊறாதும்பாங்க. வெங்காயம் ஊறணும்னா கண்டிப்பாக வந்து தாளோட வளர்ச்சியை நிப்பாட்டினா மட்டும்தான் வெங்காயம் ஊறும். இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கிற தாவரங்கள் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். வெண்டி, சீனி வரங்காய், காய்கறி பயிர்கள், தக்காளி இந்த மாதிரி பயிர்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த டானிக்கை வந்து பயன்படுத்தலாம். இது டானிக்கு தானே, இதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு வந்து காயோட பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும், பயிரோட வளர்ச்சியை வந்து எப்படி நிப்பாட்டும் அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வி வரலாம். கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு பயிரும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஆக ஆக வந்து வளர்ச்சியை தான் அது மேலே தூக்கிட்டு போகும் தவிர அதோட எக்கனாமிக் பார்ட்டுகளை வந்து எதையுமே டெவலப் பண்ணணும். இப்போ காய் வந்து நல்லா ஊறணும், காய் பெருக்கணும் அந்த மாதிரி தோணாது. வளரணும் வளரணும்னு வளர்ச்சிக்கு தான் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு போய் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தான் வளர்ச்சிக்கு செலவு பண்ணாலும் ஒரு டைம் சேமித்து வைக்கணும்ல. சேமிக்காமல் தாவரம் வளர்ச்சி வளர்ச்சின்னு போச்சுன்னா ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும். இப்போ பருத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 மாதமோ 6 மாதமோ, வெங்காயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 நாள் 80 நாள். ஒவ்வொரு பயிருக்கும் அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அதோட எக்கனாமிக் பார்ட்டை வந்து அதனால் டெவலப் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து வளர்ச்சியே போகாமல் வளர்ச்சியை நிப்பாட்டி எக்கனாமிக் பார்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கொண்டுக்கிட்டு வர்றோம் பயிரை.
சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, பயிர் மறந்துடுச்சு, அதோட எக்கனாமிக் பார்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மறந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு வளர்ச்சியை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் நிப்பாட்டி வளர்ச்சியை மட்டும் பார்க்காம கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பயிருக்கு வந்து நிறுத்தி வந்து புரிய வைக்கிறோம். அதுக்கு தான் இந்த டானிக் அடிக்க போகிறோம். இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ அதுக்கு வந்து இந்த டானிக் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கம்பெனியில் வருது, ரெண்டு டானிக் வருது, ரெண்டுமே இந்த வேலை தான் பண்ணுது. முதல்ல வந்து சமத்கார் கருடா கம்பெனியில் வருது சமத்காருன்னு சொல்லி. இது வந்து எல்லா பயிருக்குமே வளர்ச்சியை குறைச்சி உங்களுக்கு நல்லா காய் நல்லா பெருக்கணும், ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இதை பயன்படுத்தலாம். இது வந்து வளர்ச்சியை ஃபஸ்ட்டு நிப்பாட்டும், நிப்பாட்டி வந்து எக்கனாமிக் பார்ட்டை வந்து டெவலப் பண்ணும். இது வந்து முதல்ல வந்து மரவள்ளி வெங்காயம் இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டேங்க்கு வந்து 30-35 ml வரையும் கொடுக்கலாம். மற்ற பயிர்கள் எல்லாத்துக்குமே 15-20 ml மேலே கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பயிருக்கும் வந்து டோசேஜ் ரொம்ப முக்கியம். டோசேஜ் வந்து நீ அதிகமாக போட்டு அடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி வந்து லிக்குசின் இது வந்து எந்த கம்பெனியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா BASF இந்த கம்பெனிலேருந்து வருது. இந்த மருந்தும் வந்து வளர்ச்சியை நிப்பாட்டி உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பார்ட் அந்த காய்களை வந்து பெருக்க வைக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. அதிகமாக வந்து இது எதுகளுக்கு பயன்படுத்துவாங்கன்னா வெங்காயம், நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்களுக்கு, பருத்தி, அடுத்தது வந்து டேப்பியோக்கா இந்த மாதிரி பயிர்கள், கிழங்கு வகை பயிர்கள், இது எல்லாத்துக்குமே வந்து இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம சொன்ன மாதிரி காய்கறி பயிர்களுக்கெல்லாம் வந்து 15-20 ml, அதில் வந்து வெங்காயத்துக்கு மட்டும் மினிமம் வந்து 30-35 ml போட்டுக்கலாம், நிலக்கடலைக்கு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து மரவள்ளிக்கெலாம் பார்த்திங்கன்னா 30-35 ml வரையும் டேங்க் போட்டு அடிக்கலாம். இது அடிக்கிறதுனால நம்மளோட அந்த பயிரோட வளர்ச்சியை நிப்பாட்டி கீழே வந்து அந்த சத்துக்களை எல்லாத்தையும் அந்த எக்கனாமிக் பார்ட்டுக்கு கொண்டு போக வைக்கும். எக்கனாமிக் பார்ட்டு கொண்டு போச்சுனாவே நமக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். இது பயன்படுத்துறதுல ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பயன்படுத்தும் போது பயன்படுத்தி மினிமம் 1 வாரம் 10 நாளைக்கு மழை எதுவும் வரக்கூடாது. மழை வந்து பெருமழையாக வந்துட்டு போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சலசலன்னு மழை சாரல் மாதிரி தூரிச்சுனாவோ எதாவது பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து வளர்ச்சியை நிப்பாட்டுற டானிக்கு தான். அது வந்து இந்த மழைக்கு அதுக்கும் அப்படியே வளர்ச்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடும், வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்திட்டு போயிடும். அதனால் வளர்ச்சியை நிப்பாட்டுற டயத்தில் நீங்கள் இதை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா மழையை பார்த்துக்கிட்டு அடிங்க. மினிமம் வந்து 1 வாரம் 10 நாளைக்கு மழை எதுவும் இருக்கக்கூடாது. சாரல் மாதிரி மழை அப்படியே தலசலன்னு பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்படியே டபுள் ஆக்கிட்டு போயிடும் வளர்ச்சியை. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து அடிங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற மருந்து வளர்ச்சியை நிப்பாட்டணும் கொடுத்து அதை அதிகப்படியான வளர்ச்சி உண்டாகிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து எக்கனாமிக் பார்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக டெவலப் ஆகாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது, அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டானிக்கை வந்து நீங்கள் மருந்து கூடவும் கலந்து அடிக்கலாம், அல்லது வந்து தனியாகவும் அடிக்கலாம். இதை அடிக்கையில் வந்து கீழே வந்து நார்மலாக வந்து மிதி ஈரம் வச்சு அடிங்க. மிதி ஈரம் வச்சு அடித்தாவே போதும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம விவசாய புக்கித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே. வாழ்க தமிழ்.